கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம தமிழகத்தில் நாத்திகவாதிகளுடைய ஆதிக்கத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருமேனிகள் உடைக்கப்பட்டது. எங்கெல்லாம் நம்ம அரச மரம் இருக்கோ அங்கே அரச மரத்து அடியிலெல்லாம் விநாயக பெருமான் இருப்பாங்க. விநாயகர் வழிபாடு என்பது தமிழகம் முழுக்க இருந்தது. திராவிடம் பேசி நாத்திகம் பேசக்கூடியவருடைய ஆதிக்கம் அப்போது வளர ஆரம்பித்த போது அனைத்து இடங்களிலும் விநாயகர் பெருமானுடைய திருமேனிகளை உடைக்கப்பட்டது. ராமபிரானுடைய படத்திற்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் எடுத்து சென்றாங்க. மக்களுடைய மனசை புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு இடத்துல விநாயக பெருமானை பிரதிஷ்ட செய்து அதற்கு முன்னோடியாக பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரத்தில் சுதந்திர போராட்டத்துக்காக மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக விநாயக பெருமான் திருமேனியை வீதியில வச்சு சுதந்திர வேட்கையை உருவாக்குறதுக்காக ஆன்மீகத்தின் மூலமாக மக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஏற்பாடு செய்து அதனுடைய வெற்றி கண்டதனுடைய அடிப்படையாக கொண்டு நம்முடைய ராமகோபாலன்ஜி அவங்க திருவல்லிக்கேணியில ஒரே ஒரு இடத்துல விநாயகர் சிலையை விநாயகர் திருமேனியை வச்சு வழிபட்டு ஊர்வலமாக எடுத்து சென்று மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க 36 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னைக்கு தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 150,000 திருமேனி விநாயகர் திருமேனி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மக்கள் விழாவாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அரசியல்வாதிகள் எப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தடுக்கணும், இந்த விழா மூலமாக மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க, இந்த விழா மூலமாக இந்து எழுச்சி உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விழாவுக்கான பல தடைகள் நடக்குது. இந்த விநாயகர் விழாவை விநாயகர் சதுர்த்தி விழாவை குறைக்க வேண்டும், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியதுக்காக அரசு அதிகாரிகள் உட்பட அரசாங்கங்கள் உட்பட இந்த வீரியத்தை குறைக்கும் விதமாக பல தடைகள் எடுக்க போடுறாங்க. அந்த தடைகள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அரசாங்கத்தின் மூலமாக தடைகள் போடப்படுது. எங்கே இந்து சிந்தனை உருவாகிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே சமீபத்தில் இருக்கக்கூடிய அத்திவரத பெருமான், இந்த 48 நாளும் பல கோடிக்கணக்கான மக்கள் அத்திவரதரை தரிசனம் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை திராவிட கொள்கை பேசினாலும் அவனெல்லாம் போய் நீ அத்திவரத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்கேயுமே வீரமணி ஆகட்டும் யாராக இருக்கட்டும் கடவுள் மறுப்பு கொள்கைங்கிற பேரில் நம்முடைய விநாயக பெருமானை இருக்கட்டும் நம்முடைய திருமேனி சுவாமிகளை இருக்கட்டும் இழிவுபடுத்த முடியாது. இழிவுபடுத்தினால் எதிர்த்து கேட்பதற்கு பட்டி தொட்டியிலிருந்து கூட இளைஞர்களை தயாராகிட்டாங்க. தமிழை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழன் வேறு ஹிந்து வேறு என்ற சிந்தனையை இங்கே தமிழகத்திலே வேரூன்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதனால தான் நம்ம இந்த வருஷம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவிலே தெய்வ தமிழை காப்போம் போலி தமிழினவாதத்தை உருவிழிப்போம் என்கின்ற வாசகத்தோடு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை துவங்குகிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் ஒரு சில அரசியல்வாதிகள் தவிர தமிழனுடைய அடையாளங்களை வேறுபடுத்துகிறான். ஆனால் ஹிந்து அடையாளம் தான் தமிழனுடைய அடையாளம். உருது பேசக்கூடியவனை தமிழனாக ஏற்றுக்கொள்கின்றான், ஆங்கிலம் பேசக்கூடியவனை தமிழனாக ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களை பிளவுபடுத்தி இந்த நாட்டிலிருந்து பிளவுபடுத்தி தனி ஒரு இனமாக காட்டுவதற்கான முயற்சிகளை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் இருக்கக்கூடிய இங்கே தேவாரமாகட்டும் திருவாசகமாகட்டும் திவ்ய பிரபந்தமாகட்டும் இப்பேற்பட்ட நூல்களை தந்தவர்கள் நம்ம தமிழ் முன்னோர்கள், அதெல்லாம் பேணி காக்க வேண்டும். நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கட்டி காத்த இந்த தமிழகம் இந்த ஆன்மீக பூமி என்பது நிரூபிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு நம்ம அத்திவரத பெருமானுடைய தரிசனத்துக்காக எத்தனை கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க, வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமீபத்திலே தமிழக அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 24 விதமான ஒப்புதல்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த அந்த ஜிஓவுடைய சாராம்சம். என்ன நோக்கத்திற்காக இந்த ஜிஓ கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொன்னால், தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் அன்றைக்கும் சொல்லப்போனால் அரசியல்வாதிகள் கூட விநாயகர் சதுர்த்தி பெருமான விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்து எழுச்சியை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கே தன்னிட இருக்கக்கூடிய இந்து எழுச்சி உருவாகிவிட்டால் தன்னிட இருக்கக்கூடிய தன்னுடைய திராவிடம் பேசக்கூடிய மாயம் மறைந்து விடுமோ என்கின்ற பயம் அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வந்துவிட்ட காரணத்தினால் இப்போ இதமான 24 கட்டளைகளை இட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த விழாவை சீர்குலைத்து இந்த விழாவை திருமைப்படுத்தி விழாவை கொண்டாட விட முடியாத சூழ்நிலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் கேட்டால் வழிபாட்டுத்தலம் வேறு மதத்தினுடைய மசூதி இருக்கிறது, முஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஊர்வலம் செல்லக்கூடாது என்றெல்லாம் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் அது அரசு அதிகாரிகளும். அப்படி பார்த்தாலும் சொன்னால் நம்முடைய ஹிந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களோ வர முடியாது, அப்படி சூழ்நிலை வரக்கூடாது. ஆனால் எல்லாரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் விநாயகர் சதுர்த்தி பெருமான் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும். இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் இதனுடைய மக்களுக்கு இந்து சமுதாயத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற அரசாங்கத்துக்கு இங்கு தெரிய வேண்டும், அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும். இங்கே விநாயகர் சதுர்த்தி விழா என்பது எளியவர்களும் கொண்டாட வேண்டிய விழாவாக, மக்கள் எழுச்சியோடு கொண்டாட வேண்டிய விழாவாக நடத்துவதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.